காதல் என்ற பேரில் நூற்றுக்கணக்கான பெண்களை ஏமாற்றி நிர்வாணமாக புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்ததோடு பாலியல் தொல்லை அளித்து வந்த காசியை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க முடியாது. லேப்டாப் மற்றும் மொபைல் போன்களில் 400+ மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள், 2000+ மேற்பட்ட நிர்வாண புகைப்படங்களை சேகரித்து வைத்திருந்த சுஜி என்கிற காசி கடந்த 2020 கைது செய்யப்பட்டார். சமூக வலைதளங்களின் மூலம் பெண்களிடம் பழகிய சுஜித் என்கிற காசி காதலிப்பதாக முதலில் நம்ப வைப்பதும் பின்னர் வீடியோ கால் செய்து நிர்வாணமாக பேசுவதும் ஒரு கட்டத்தில் மறுமுனையில் இருக்கும் பெண்களை சம்மதிக்கவும் வைத்துள்ளார். இந்நிலையில் காசியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் தங்களை ஆபாசமாக படமெடுத்து பணம் கேட்டு மிரட்டுவதாக கடந்த 2020 புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து நாகர்கோயில், கோட்டார், வடசேரி மற்றும் கன்னியாகுமரியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் காசி மீது 6 வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே நேரம் காசியின் மீது கந்து வட்டி புகாரும் பாய்ந்த நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நாகர்கோயில் விரைவு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 110,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் காசி சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அதில் தனக்கு எதிராக வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு கோரியவர் ஜாமீன் கேட்டும் முறையிட்டார். இந்த வழக்கு விசாரணை செப்டம்பர் 9 நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் அரசு தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் திருவடிக்குமார் காசிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதாடினார். இதனையடுத்து வழக்கு விசாரணையின் முடிவில் நீதிபதிகள் காசிக்கு எதிரான குற்றம் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டதாகவும் ஆகவே ஜாமீன் வழங்க முடியாது என்றும் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் மேல்முறையீட்டு மனு குறித்து நாகர்கோவில் சிபிசிஐடி போலீசார் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.